தலைவிரித்தாட போகும் தண்ணீர் பஞ்சம், தமிழகம் அரபு நாடாக மாறப்போகும் அவலம். பொதுவாக தென்னகம் அப்படின்னு சொன்னாலே அது தமிழ்நாட்டை தான் குறிப்பதாக வடமாநிலத்தில் இருக்கவங்க நினைப்பாங்க. அதே போல் தமிழகத்திலையும் தமிழ்நாட்டை குறிக்க தென்னகம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வருது. இந்தியாவினுடைய தென் எல்லையாக தனுஷ்கோடியும் கன்னியாகுமரியும் இருப்பது தான் இதுக்கு காரணம். ஆனால் இந்திய வரைபடத்தின்படி தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள் இது எல்லாமே அடங்கிய பகுதியே தென்னிந்தியாவாகும். ஆனால் வட மாநிலங்களுக்கு எதிராகவும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராகவும் போராடியதன் காரணமாகவே தமிழகமே வட மாநிலத்தவருக்கு தென்னகமாக அறியப்பட்டது. ஆனால் தென் மாநிலங்களுக்குள்ளேயே முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலார பிரச்சனை, மருத்துவ கழிவுகளே, கேரளா கொட்டும் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, மேகதாது அணை பிரச்சனை அப்படின்னு இந்த தென் மாநிலங்களுக்கிடையே, அதாவது திராவிட நாடுகளுக்கிடையே பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன அப்படிங்கிறதா உண்மை. நாம திராவிட நாடு அப்படின்னு சொன்னாலும் பிற தென் மாநிலங்கள் அதை ஏற்கிறது கிடையாது, மாறா தண்ணீர் பிரச்சனையில வரிந்து கட்டு கொண்டு இருக்கின்றாங்க. ஒரு மாநிலத்தில் மழை பொழிவு அதிகமாக இருந்தாலும் பிற மாநிலங்களுக்கு தண்ணீர் தர மறுத்து அடம்பிடிக்கிறாங்க. ஆனால் இப்போ எல்லா தென் மாநிலங்களுமே தண்ணீர் பிரச்சனையால் திண்டாடி போயிருக்காங்க. இப்போது கோடைகாலம் அப்படின்றதுனால எப்போதும் இல்லாத அளவுக்கு வறுத்தெடுத்து வருது வெயில். தாங்க முடியாத அனலால் மக்கள் தவிக்கிறாங்க. கேரளாவில் வாக்களிக்க வந்தவங்க 10 பேர் கடும் வெயிலுக்கு பலியாகி இருக்கின்ற கொடுமையும் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் வாக்குப்பதிவின் போது வெயிலுக்கு 2 பேர் பலியான துயர சம்பவமும் நடந்திருக்குது. பல்வேறு மாநிலங்களிலையும் கோடை வெயிலுக்கு பலியான ஒரு எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருது. இதன் தாக்கம் இப்போது நீர்நிலைகளையும் எதிரொலித்திருக்கிறது. மத்திய அரசின் புள்ளி விவரத்தின்படி தென்னிந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அணைகள், நீர்த்தேக்கங்களில் நீர் மட்டும் சரிந்திருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த CWC அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணையம் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு அறிக்கை, ஒரு தகவல் வெளியிடுறாங்க. அந்த தகவலின்படி தென்னிந்தியா நீர் நெருக்கடியை எதிர்கொள்கிறாங்க. ஏன்னா நீர்த்தேக்கங்களில் நீர் இருப்பு வெறும் 17 விழுக்காடாக சரிந்திருக்கு. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் நீர் இருப்பு 29 விழுக்காடாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் இதே காலகட்டத்தில் சராசரி நீர் இருப்பு 23 விழுக்காடாகவும் இருந்துச்சு. தென்னிந்தியாவில் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் மொத்தம் 43 அணைகள் இருக்கு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான 150 அணைகளில் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் நீர் இருப்பு 82 விழுக்காடாக இருந்துச்சு. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இந்த அணைகளில் 64.775 பில்லியன் கனமீட்டர் நீர் இருப்பு இருந்துச்சு. 1 பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி. இந்த ஆண்டு இது கடந்த 25ஆம் தேதி நிலவரப்படி 53.775 PCM இருக்குது. கடந்த 10 ஆண்டு நேரடி நீர் சேமிப்பின் சராசரி 55.523 PCM ஆகும். தென்னிந்தியாவை தவிர மேற்கு மற்றும் மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்களில் இருக்கக்கூடிய நீர் இருப்பு வடக்கு மற்றும் கிழக்கு இந்தியாவோடு ஒப்பிடும்போது நேரடி சேமிப்பு திறனில் அதிகம் பற்றாக்குறை இருக்குது. வரக்கூடிய ஜூன் செப்டம்பர் மாதங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது நீர் பற்றாக்குறை நீங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்பிக்கைதானே வாழ்க்கையே. ஆனால் இந்த தட்டுப்பாட்டை உரிய திட்டமிடல் இருந்தால் சமாளித்திருக்கலாம் அப்படிங்கிறதா நிபுணர்களுடைய கருத்தாக இருக்குது. தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு 177 TMC கனஅடி தண்ணீர் கடலில் கலந்து வீணாகுது. ஆறுகள், ஏரிகள், குளங்கள் தூர்வாரப்படாததும் சிறிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கி மழைநீரை ஆறுகளில் வரக்கூடிய உபரி நீரையும் சேமிக்காததுமே இதுக்கு காரணமாகும். ஆனால் நல்ல தண்ணீரை எல்லாம் கடலில் கலந்து விட்டுட்டு இப்போது கடல் நீரை குடிநீராக மாற்றுகிறோம் அப்படிங்கிற தும்பை விட்டு வாழை பிடிக்கும் கதையாக தான் நடக்குது. கடல் நீரை குடிநீராகும் செயல்முறையின் போது உப்பும் சில தேவையற்ற பாக்டீரியாக்களும் பிரிக்கப்படுது. அப்போது மனித உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகளும் தேவையான பாக்டீரியாக்களும் கூட பிரித்தெடுக்கப்பட்டுவிடும். இதனால் கடல் நீரில் இருந்து பெறப்படக்கூடிய குடிநீரை பயன்படுத்துவதால் எந்த பயனும் இருக்காது. அதோட எஞ்சிய உப்பையும் கடலில் கொட்டிடுறாங்க. கடலே உப்பு தானே, அதில் கொட்டுறதுனால என்ன கேடு விளைய போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கடலில் வாழக்கூடிய உயிரினங்களாக இருந்தாலும் அவை குறிப்பிட்ட அடர்த்தியான உப்பின் அளவை பொறுத்தே உயிர் வாழும். ஜோர்டான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் நாடுகள் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அதிக உப்பின் காரணமாக தான் அந்த பகுதிகளில் உயிரினங்களே இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதுலேருந்தே இதை நாம் புரிஞ்சிக்கலாம்.
சாக் கடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உயிரினங்களே வாழ இயலாத மிதமிஞ்சிய அளவில் உப்பு அடர்த்தி மிகுந்த டெட் சீ இந்த பகுதியில் தான் காணப்படுகிறது. அதனால் கடலில் குடிநீரை மட்டும் எடுத்துவிட்டு உப்பை கொட்டி குவிப்பது அப்படிங்கிறது கடல் வாழ் உயிரினங்களுக்கும் ஆபத்தாகவே முடியுது. அதனால் எத்தகைய பெரும்புள்ளிகள் ஆக்கிரமித்திருந்தாலும் அரசின் எத்தகைய கட்டிடங்கள் இருந்தாலும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதுடன் இருக்கும் நீர்நிலைகளை தூர்வாரே பராமரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் மழைநீர் சேமிப்புக்காக தடுப்பணைகளையோ குளம் குட்டைகளையோ அதிகமாக உருவாக்கணும். இந்த வறட்சி காலத்தை பயன்படுத்தியாவது இத்தகைய திட்டங்களை உடனடியாக முன்னெடுக்கணும். இல்லைனா எதிர்காலத்தில் இந்தியாவும் அரபு நாடுகளைப் போல வறண்ட பிரதேசங்களாக மாறும்.